பாஜக ஆட்சியில் நாளொன்றுக்கு 30 விவசாயிகள் தற்கொலை செய்கின்றனர் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், விவசாயிகளின் வருவாயை பாஜக இரட்டிப்பாக்குவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்தது, ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் நிறைவேற்றவில்லை. கடந்த 2014 ஆண்டை விட தற்பொழுது விவசாயிகளின் கடன் 60% அதிகரித்துள்ளது. பாஜக கடந்த 10 ஆண்டுகளில் 7.5 லட்சம் கோடி மதிப்பிலான தொழிலதிபர்களின் கடனை தள்ளுபடி செய்தது. பாஜக ஆட்சியில் நாளொன்றுக்கு 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கின்றனர். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளின் பங்கான 2700 கோடியை நிறுத்தி வைத்துள்ள தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் 40,000 கோடி லாபம் பார்க்கின்றன. முறையான குறைந்தபட்ச ஆதரவு விலை இல்லாததால் விலை உயர்ந்த உரங்கள் மற்றும் விதைகளை பெறுவதில் விவசாயிகளுக்கு பெரும் சிக்கல் உள்ளது. விவசாய செலவுகளை குறைப்பதும் விவசாயிகளின் பயிர்களுக்கு சரியான விலையை நிர்ணயிப்பதும் தான் காங்கிரசின் குறிக்கோள். விவசாயிகள் செழிப்படைய அவர்கள் பொருளாதாரத்தில் வளர்வதே வழி. நமது அரசு விவசாயிகளுக்கான அரசாக இருக்கும், தொழிலதிபர்களுக்கான அரசாக இருக்காது என்று கூறியுள்ளார்.